எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் ஓகேங்களா ஏக்க இற ராண்ண சோ இவன் வேறே நீயை ரொம்ப சோதிக்கிறான்டா இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டன்னு ஓ முன்னாடி நின்று நாளார்னாலும் யா நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயோ எப்போ ஜெயிக்க முடியாது அல்லா மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன் வேறே நீ ரொம்ப சோதிக்கிறான் மக்களை உன்னை விட்டுற கூடாதே நம்ம வந்து சிறப்பாக வச்சு செய்யலாம் வந்து ஸ்டார்ட்டிங்கே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது இந்த தலோட டைலாக்லாம் போட்டு நல்லா தான் பண்ணுறேன் ஆனால் உங்கள்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லையேனு வரா அப்படின்னு சொல்கிறது என் காதில் அப்படி அப்படி கேட்குதுங்க ஸ்பீக்கர் வச்ச மாதிரி கேட்குது இன்றைக்கி வந்து நான் அப்படி பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் கேட்டிங்கன்னா ஐஏஎஸ்எஸில் நம்ம ரீச் பண்ணிட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சொல்ல வேண்டியது சொல்லிடறான் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா அவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்க அப்படி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ வாய்ஸ் பிடிச்சிருந்தாலோ ஏன் என்னிமே நான் அடிக்கிறது பிடிச்சிருந்தாலும் எனக்கு அதை அப்படியே ஷேர் லைக்கு சப்ஸ்க்ரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டு பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இவர் வந்து எப்படி கேட்டிங்கன்னா வந்து இல்லை நாங்கள் சும்மா ரெண்டு பேர் ரேண்டுமா போனோம் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த மேட்ச்சில் தமிழ் பிளேயர் ஒருத்தர் இருந்தார் அதுதான் இவர் ஸோ இவரை நெக்ஸ்ட்டு மேட்ச் கூப்பிட்டு வந்துட்டேங்க வந்துட்டுக்கப்புறம் சொல்லிட்டு இந்த அக்கா ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்கா இப்போ நான் சொல்லணுன்ட்டு ஆசை தான் ஆனால் அவர் அப்படி சொல்லலைங்க எப்படி திரும்ப சொன்னார் அக்கா ரெக்வஸ்ட் கொடுங்க ரெக்வஸ்ட் கொடுங்க தான் சொன்னார் அவரு கொடுக்கல நாங்கள் கொடுக்கணுமா என்ன ரைட் மக்களை வாங்கினா எங்க பார்த்தாலும் ஓசிக்கல்தான் அடிக்கிறோம் நீ சுயமாவே கில் அடிக்க மாட்டியா அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லைங்க அவங்களேன் எத்தனை எப்படி எப்படிலாம் ஓசிக்கல் வச்சாங்க தெரியுமா அதெல்லாம் சொல்லவே சொன்னால் சொன்னா தான் ஆகணும் புரியுதுங்களா நம்ம மட்டும் தான் சொல்லக்கூடாது ஓகேங்களா சரியா வீடியோ வாட்ச் பண்ணுங்க இந்த ஒருத்தனை தான் நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம் கீழே மேல இருந்து கீழே இருந்து மேலே போய் சேஃபா உட்கார்ந்துட்டேரு ஆனா எங்கே உட்காரணும் தெரியாமல் மெயினில் உட்காந்துட்டு இருந்தார் நாங்கள் இங்கே அடிக்கிற நேரத்தில் அக்காக்கா அக்கா நிக்கல ஏறினா மேலே ஏறன்ட்டு ஒரு தேராக இருந்தார் ஏறிட்டு அவர் அந்த சைடு கூட்டு போயிட்டார் நான் என்ன பண்ணிட்டேன் நமக்கு தான் மூளையாச்சே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு போல இங்கிட்டே ஏறிட்டேன் வா ஏறு அப்புறம் டவுன் ஆகிட்டார் ஆர்த்தி அடிக்கலாம் திட்டுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவன் லூட் அடிக்கும் போது இந்த கலவரத்துலேயே அவருக்கு ஒரு கிளிகிழிப்பு கேட்குது அதாவது லூட்டு வேணுமாம் அவருக்கு அங்கே உட்காந்து லூட் அடித்தா நான் அந்த டைமில் அடிச்சிட்டேன் என்ன பண்ணுறது நமக்கு லூட்டு அவனுக்கு சரி பார்த்துக்கலாம் ஓகே சாரி அவனுக்குள்ள விட்டு நமக்கு கில்லு ஓகேக்கா இந்த இடத்துல ஒரு கில்லு அடிப்பேன் அது ஒன் டா பேர மாதிரி அடிப்பேன் அது என்னாலே நம்ப முடியாது இந்த ரவுண்டில் இன்னொரு ஒன் டா பேரை அடிப்பேன் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வீடியோ நான் போடுற எல்லா வீடியோ மெயினாக உன்னிப்பாக நீங்கள் வரைக்கும் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது ஆனால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சு தான் ஆகணும் ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் அது நான் தெரிஞ்சதாக பண்ணேன் அது என்ன தப்பு அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அப்படியே உன்னிப்பாக பார்த்து கண்டுபிடிச்சி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா எந்த இந்த இடத்துல நீ இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க இந்த இடத்துல இந்த வாய்ஸில் நீ தப்பு கொடுத்துருக்க தப்பாக கொடுத்துருக்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே தான் கமெண்ட் பண்ணணும் அது ஃபஸ்ட்டாகவும் இருக்கலாம் லாஸ்ட்டாகவும் இருக்கலாம் ஏன் இடையில கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கீழே சொல்லலாம் இதுக்கப்புறம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா உண்மையை சொல்கிறேன் ஓகேங்களா சரி அதெல்லாம் வேண்டாம் விடுங்க இந்த இடத்துல வந்து எம்பி ஃபார்ட்டி ஏறனோன்னே அவர் சொல்லிட்டே போனார் ரெண்டு ரெண்டு பிள்ளை டச்சு நான் அடிக்கப் போகிறாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டே போனார் அதே மாதிரி அடி வாங்கிட்டார் நான் என்ன பண்ணிட்டேன் ஆனால் இந்த வாட்டி என்னோடய மிஸ்டேக் இதில் ரொம்பவே இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் அடிக்க மாட்டேன் இந்த ரவுண்டு எனக்கே மன வருத்தம் ஆயிடும் இன்றைக்கு எப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு மன ஆயிருங்க வந்து இந்த இடம்லாம் நல்லா தான் இருக்கும் லூட்டெல்லாம் அடிச்சிருவேன் அடித்து அந்த லூட்டெல்லாம் எனக்கு தான் நினச்சிருப்பேன் நாங்கள் இருந்த ரெண்டு பேருக்கு லூட்டெல்லாம் நமக்கு தான் நினச்சி அவ்வளோ எடுத்திருப்பேன் ஆனா எனக்கு ஒன்றுமே கிடச்சிருக்காரு ஏன்னா அடிச்சிடும் இனிய அதெல்லாம் கரெக்டா தாங்க போட்டேன் இப்போ பாருங்க ஒருத்தர் டவுன் ஆவார் ராசியே நம்ம நானும் டவுன் ஆயிடுவேன் பாருங்களேன் இந்த மேட்ச்சே சதைப்பிடும் எனக்கு அப்படியே வெறுப்பாயிடும் இதை பாருங்க மாரி இருந்தாரா எப் எப்படி டவுன் ஆகிட்டே பாருங்க நானும் மாதிரி தான் ஏறினேன் போட்டாங்க என்ன பண்ணுறது அதெல்லாம் கண்டுக்காதீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க நானே விட்டு கொடுத்தது அவன் கில்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போன ரவுண்டு எங்கிட்ட கெஞ்சினது என் காதல் வந்துச்சு அதனால தான் நான் அப்படியே விட்டு கொடுத்த கில்ல சிறக்கே கைஸ் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா போன ரவுண்டை நம்மளை வச்சு அடிச்சிட்டானுங்க இருக்கிறவங்க மத்தியில் அசிங்கப்படுத்திட்டேன் அவமானப்படுத்தி வெக்கப்பட்டி அழுது அனுப்பிட்டாங்க ஸோ இதே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் சரி இருந்தால் இதையும் தெரிஞ்சுதாங்க பண்ண தப்பிச்சு ஆ இதையும் தான் பண்ணேன் இதில் வந்து பாத்தீங்களா எத்தனை பேர் இருந்தாங்க ஆனால் நான் எத்தனை டவுன் அடிக்கிறேன்னு பாருங்களேன் எனக்கே ம் அவன் ஏன்டா அவன் ஏன்டா இப்படி பட்டுறதுக்கு இல்லையாச்சும் நான் கிளியர் பண்ணிக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டுற அளவுக்கு இருக்கும் இவன் தாங்க நீ ஃபஸ்ட்டும் அடித்தான் தலைவரே வாங்க 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 இன்னும் இங்கே உண்டை சராக கொடுக்குறாங்க வரிசையாக ஏறுறதுக்கு நே நேனு குக் பண்ணுறேன் எந்த காத்து கறுப்பு நீ இடையில வரக்கூடாது சிங்கம் மாதிரி அடிச்சு அடித்து படுக்கப்பட்டாங்க ஐயோ யோ ஐயோ யோ ஏங்க ஏங்க இங்கே வாங்க புல்லு கட்டில் இருக்கிறேன் நீங்கள் நூறு வருஷம் வாழணும் புல்லு கட்டுனவோ நான் என்ன சொன்னேன் அந்த புஷ்ஷில் இருந்தாருல அதை தான் நான் புல் கட்டுனேன் உடனே புள்ளை குட்டி நினச்சிடாதீங்க ஓகேங்களா அது எனக்கு அப்பப்போ டங்கு ஸ்லிப் ஆகுதுங்க ஓகேங்களா அதனால தான் அப்படி இவன் ஐயோ உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான் ப்ரோ உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படி மூணு பேர் இருந்தாருன்னா தூக்கி விட்ரா வீட்டு மேலே கல்லைன்ற மாதிரி நேரத்துக்கு கிடைக்கிறது இஷ்டத்துக்கு நம்மள மாதிரியே இருக்காங்க எப்பா சாமி இதுதான் நமக்கான லாஸ்ட் ரவுண்டு ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ரொம்பவே இதுவாக விளாடணும் ஒன்று இப்பா கவனித்து விளாடணும் ஏன்னா இதில் தான் நம்ம கிராண்ட் மாஸ்டர் போக வேண்டியது இருக்குது இருக்கீங்களா சரி அது கட்டி மணிக்கு போயிட்டேன் இந்த எந்த இடத்துல இருந்தால் அதுக்கானி போயிட்டேங்கிறேன் அது லாஸ்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு புரியும் யார்கிட்ட சிங்கம் களை இறங்கிருச்சா ஐ மீன் நான் வந்து இது கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா நான் கிராண்ட் மாஸ்டர்லாம் ரீச் பண்ணல மாஸ்டர் ரீச் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு வித்தியாசம் எல்லாக்காவும் எல்லாமே ஒரே பெயிண்ட் கலர் தான் அது அப்படியே அதுக்கு கிராண்ட் மாஸ்டர்னு தனியாக கொடுத்துருக்கேன் மாஸ்டர்னு தனியாக கொடுத்துருக்கேன் நான் டங்கு ஸ்லிப் ஆகி ஃபஸ்ட்டே கிராண்ட் மாஸ்டர் சொல்லிட்டேன் ஓகேங்களா வேற ஒன்றும் கிடையாது மாஸ்டர் நம்ம ரீச் பண்ணியிருச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது யார் யார் எதில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு பெஸ்ட் ஸ்டோரியை சேர்ந்திக்கலாம் பாய் பாய் இல்லை கைஸ் பாய் liftoir. <laughs>